இந்த வீடியோவில் ரீசனிங்கில் கவுண்டிங் த ஃபிகர்ஸ் ட்ரையாங்கிளில் டைப் 3 தான் பார்க்க போகிறோம். மொத்தம் டைப் 6 வரைக்கும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டைப் 2 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா புரியும். ஸோ இன்றைக்கி டைப் 3 ஒரு ஃபிகர் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஃபிகரில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டைப் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கூட நிறையா ட்ரையாங்கிள் இருந்தால் அதை டைப் 3 அப்படின்னு சொல்லுவோம். டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா டைப் 2. ஓகேவா? டைப் 3னா ஒரே ட்ரையாங்கிள்குள்ளே நிறையா ட்ரையாங்கிள் இருந்தால் அதை டைப் 3 அப்படின்னு சொல்லுவோம். டைப் 2வையும் டைப் 3யும் கன்ஃபியூஷன் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ பேஸ் லைனை பார்க்கணும். ஓகே, இதான் வந்து பேஸ் லைன். ஸோ பேஸ் லைன், பேஸ் லைனை ஒட்டி எத்தனை ப்ராப்பர் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது ஒன்று, ட்ரையாங்கிள் எப்பயும் ரெகுலர் ஷேப்பில் இருந்தால் அது ப்ராப்பர் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த பேஸ் லைனை ஒட்டி எத்தனை ப்ராப்பர் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ட்ரையாங்கிள் இருக்குது. பேஸ் லைனை ஒட்டி ப்ராப்பரான ட்ரையாங்கிள் 4 இருக்குது. 1, 2, 3, 4. ஓகே, இப்போ டைப் 3க்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம பார்ப்போம். 1/8 n+2 2n+1, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா n அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்குது. n அப்படிங்கிறது என்ன? என்னோட வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இதுவே என்னோட வேல்யூ ஆட் நம்பராக இருந்தால் அதே ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கிட்டு லாஸ்ட்டு -1 மட்டும் சேர்த்துடணும். அதே ஃபார்முலாவை அப்படியே எழுதுகிறேன், எழுதிட்டு லாஸ்ட்டு -1 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? இது வந்து என்னோட வேல்யூ ஆடாக இருந்தால். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் லைனை ஒட்டி 4 ப்ராப்பர் ட்ரையாங்கிள் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? ஸோ அதான் வந்து எண்ணுக்கான வேல்யூ. n=4 இந்த ஃபிகரில். ஸோ ஈவன் நம்பராக இருக்கனால இந்த ஃபார்முலா 1/8, என்ன வந்து 4, n+2 வந்து (6), 2 × n 8, 8+1 9, 9 ஹோல் ப்ராக்கெட், 1/8, 4×6 24 × 9 24 9 9 4 36 6 3 9 2 18 21 216 1/8 × 216 8 1 8 2 16 remaining 5 8 7 56. ஸோ 27 ஆன்சர் என்ன அப்படின்னா 27. இந்த ஃபிகரில், இந்த வரைபடத்தில் மொத்தம் 27 முக்கோணங்கள், 27 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.